ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல HDFC அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டின் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். HDFC அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் என்பது மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஒரு வகையாகும். அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் என்றால் என்ன? இந்த ஃபண்டிலிருந்து என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? பொதுவாக அசெட் அலோகேட்டர் ஃபண்டின் ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கும், அதுபோல ஃபண்டின் வளர்ச்சி குறைவாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் எல்லா ஃபண்டுகளும் ஒரே மாதிரியான வருமானத்தை கொடுப்பதில்லை. எடுத்துக்காட்டாக தங்க 2013 முதல் 2018 வரை எந்த வருமானமும் கொடுக்கவில்லை. தங்கமானது ரூபாய் 2300 இருந்து ரூபாய் 2800 வரை இந்த இடைப்பட்ட விலையில் தான் 2018 வரை போய்கொண்டிருந்தது. 2019 ஆண்டு மத்தியில் தான் ஒரு நல்ல விலையேற்றம் கண்டு 2020 5500 ரூபாய் வரை விலை போனது. அதுபோலதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளிலும் ஒரு வருடம் ஏற்றமாக இருக்கலாம், மறு வருடம் இறக்கமாக இருக்கலாம், அல்லது 2020 ஆண்டு போல ஒரு பெரிய இறக்கம் கண்டு அந்த வருடமே லைஃப் டைம் ஹை ஆகலாம். இப்படி எந்த வருடம் எந்த அசெட் நல்ல வருமானத்தை கொடுக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த ஃபண்ட்ல இருந்து தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எனப்படும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எனப்படும் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல இருந்து HDFC ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து மற்ற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது என்னென்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். HDFC அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டின் NFO டீடைல் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் NFO டேட் 16 ஏப்ரல் முதல் 30 ஏப்ரல் வரைக்கும் இருக்கு. NFO பீரியட்ல உங்களுக்கு 10 ரூபா ஒரு யூனிட் ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இருந்து NFO முடிந்த பிறகு மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணா May 10 இருந்து நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். பிளான் அவைலபிள் ரெகுலர் மற்றும் டைரக்ட் பிளான் இருக்கு. எப்பவே டைரக்ட் பிளான் செலக்ஷன் பண்ணுங்க. டைரக்ட் பிளான்ல தான் ரெகுலர் பிளான விட 1% எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ குறைவாக உள்ளது. ஆப்ஷன் குரோத் அண்ட் டிவிடன் இருக்கு. அது போல எப்பவே குரோத் ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணுங்க, டிவிடன் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் மந்த்லி டிவிடன் வேணும்னு சொல்லிட்டு டிவிடன் ஆப்ஷன் செலக்ஷன் பண்றாங்க. ஆனா டிவிடன் ஆப்ஷன்ல நீங்க செலக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க அதிகமா டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 5000 பண்ணலாம். அது போல இந்த ஃபண்டை நீங்க 1 இயருக்கு முன்னாடி செல் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. 1 இயருக்கு அப்புறமா செல் பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. HDFC அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டை எந்த பஞ்சு மார்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா Nifty 50 ஹைப்ரிட் காம்போசிட் டெப்ட் 65-35-90 டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்டு 10 ஈக்விட்டியில 40%லிருந்து அதிகபட்சமா 80% முதலீடு பண்ணுறாங்க. டெப்ட் எனப்படும் கடன் பத்திரங்கள்ல 10 முதல் அதிகபட்சமாக 50% முதலீடு பண்றாங்க. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ல 10 முதல் அதிகபட்சமாக 30% வரை முதலீடு பண்றாங்க. HDFC அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல இருந்து ஈக்விட்டி எனப்படும் ஷேர்ஸ் மற்றும் டெப்ட் எனப்படும் கடன் பத்திரங்கள் தவிர்த்து தங்கத்தில் முதலீடு பண்றாங்கன்னு பார்த்தோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல என்னென்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். HDFC பிளெக்சி கேப் ஃபண்ட், HDFC மல்டி கேப் ஃபண்ட் தான் இப்போ பிளெக்சி கேப் ஃபண்ட் இருக்கு. HDFC டாப் 100 ஃபண்டு, HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு, HDFC க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, HDFC கேபிட்டல் பில்டர் வேல்யூ ஃபண்டு, HDFC ஃபோக்கஸ்டு 30 ஃபண்டு, HDFC டிவிடண்ட் ஈல்ட் ஃபண்டு, HDFC டிவிடண்ட் ஈல்ட் ஃபண்டு, HDFC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, HDFC ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, HDFC ஈக்விட்டி சேவிங் ஃபண்டு, HDFC ஹைப்ரிட் ஈக்விட்டி ஃபண்டு மற்றும் HDFC மல்டி அசெட் ஃபண்டு. இந்த இவ்வளோ ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபண்ட்லையும் எத்தனை சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அது ஃபண்ட் மேனேஜரோட முடிவு பொறுத்து. டெப்ட் ஸ்கீமில் என்னென்ன ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். HDFC லிக்விட் ஃபண்டு, HDFC ஓவர் நைட் ஃபண்டு, HDFC அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, HDFC லோ டூரேஷன் ஃபண்டு, HDFC மணி மார்க்கெட் ஃபண்டு, HDFC ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்டு, HDFC பேங்கிங் அண்ட் PSU டெப்ட் ஃபண்டு, HDFC கார்பரேட் ஃபண்டு ஃபண்டு, HDFC கிரெடிட் ரிஸ்க் டெப்ட் ஃபண்டு, HDFC டைனாமிக் டெப்ட் ஃபண்டு, HDFC ஃபுட்டிங் ரேட் டெப்ட் ஃபண்டு, HDFC கிளிட் ஃபண்டு, HDFC இன்கம் ஃபண்டு, HDFC மீடியம் டேர்ம் டெப்ட் ஃபண்டு மற்றும் HDFC ஹைப்ரிட் டெப்ட் ஃபண்டு. இவ்வளோ டெப்ட் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க.
அசட் அலோகேட்டர் ஃபண்டா ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு ஷேர்ஸ் மற்றும் கடன் பத்திரம் முதலீடு பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபண்டோட ரிட்டர்ன் மிக மிக குறைவு. நீங்க அசட் அலோகேட்டர் ஃபண்டா ஃபண்டுக்கு பதிலாக மல்டி அசட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல இருந்தும் கோல்டு ஷேர்ஸ் மற்றும் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மோதிலால் ஓஸ்வால் மல்டி அசட் ஃபண்டு. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இன்றைக்கு நடுத்தர நிலையில் உள்ள கம்பெனிகள் தான் நாளை லார்ஜ் கேப் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளாகும். மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் முதலீடு செய்யும் ஃபண்டை தான் மிட் கேப் ஃபண்ட் என்கிறோம். மிட் கேப் ஃபண்டுகள் பற்றிய ரிவ்யூ இது. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.